எந்தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தா குலமானவை தீர்த்தனையாள் கந்தா கதிர்வேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே. எல்லாருக்கும் வணக்கம். எஸ்விஎஸ் 50 டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு 13ஆம் தேதி மார்ச் மாதம் 2023, ஓகே, திங்கட்கிழமை. ஒரு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு வாரம் ஆரம்பித்திருக்கிறது. அமெரிக்காரெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ வீக்கெண்டு வருது, ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி புதன்கிழமையிலேருந்தே பேசி வெள்ளிக்கிழமை வரைக்கும் பேசிட்டு சனி ஞாயிறு லீவ் விட்டு போயிடும். சனி ஞாயிறுக்கு அப்புறம் வந்து அந்த வீக்கெண்டு எப்படி போச்சுங்கிறது அது ஒரு ரெண்டு நாள் பேசுவாங்க அப்படின்னு ஒரு தமாஷா சொல்லுவாங்க. வேலையெல்லாம் பார்ப்பாங்க, வேலை பார்க்கலன்னா அப்புறம் எங்கே குவாவுக்கு. அதனால் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அதை தாண்டி அதை எப்படி நம்மளை வந்து ஒரு சார்ஜ் பண்ணிக்கிறது அப்படின்ட்டுருக்கு. அது வந்து ஒரு நிறைய பேருக்கு, ராமபத்ரன்னு என்னுடைய அருமை நண்பர், ஒரு 40 வருஷம் ஃப்ரெண்டு, அவர் வந்து கிட்டத்தட்ட நம்ம ட்ராமா ஒரு 3000 ஷோ தொடர்ந்து பார்த்துருக்கார். குமரவேல், அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன். என்னுடைய பையன் அஸ்வினை வச்சு ஃபஸ்ட்டு படம் அவர் தான் எடுத்தது. அவர் வந்து ஒரு 4000 தடவை என் ட்ராமாவை பார்த்துருக்கார். நான் இது வரைக்கும் 6800 ஷோ த்ரூ அவுட் த வேர்ல்டு நான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். எங்கள் நாடக குழு 25 ட்ராமா போட்டிருக்கோம். அதில் ஒரு 4000 ஷோ ஒருத்தர் பார்க்குறாருன்னா கேப் எவ்வரி சாட்டர்டே சண்டே அந்த ஃபஸ்ட் ஷோவில் அந்த சீட் அவர் வந்து உட்காருவார். இந்த பக்கம் ஃபோன் இருக்கும், அது இருக்கும், எல்லாம் அதெல்லாம் தாண்டி அவர் கேட்டேன், என்ன சார் என்ன அப்படி பார்த்ததையே திருப்பி திருப்பி பார்க்குறீங்க? இல்லை எனக்கு அவ்வளோ டென்ஷனான ஒர்க்கு பிஸ்னஸில், அந்த சனி ஞாயிறில் இந்த ட்ராமா, நான் உங்கள் ட்ராமா பார்த்தேன்னா அது அப்படியே அந்த வாரத்துக்கு அடுத்த வாரத்துக்கு உண்டான ஃபுல் எனர்ஜி எனக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னார். இதையே டாக்டர் மாத்ருபூதம், புதிதா புனிதமா அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு டாக்டர் மாத்ருபூதம் பற்றி தெரியும். அவர் வந்து நிஜமாகவே பெரிய டாக்டர், பெரிய டாக்டர், என்னுடைய நல்ல நண்பர். அவர் வந்து ஒரு கீழ்பாக் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை, அந்த ஹாஸ்பிட்டலில் ஹை பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து என்னுடைய வண்ணக்கோலங்கள் நாடகத்தை தொடர்ந்து அப்படியே அந்த டெலிவிஷனில் வந்தது ஒரு 1 ஹவர் போடுவார். போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் பிபி செக் பண்ணேன். எல்லாருக்கும் பிபி, ஹை பிபி இருக்கிறவங்கலாம் கூட பிபி குறைஞ்சிருக்குமா? அவர் சொன்னார், இது என்னென்னா நம்மை நாம் சந்தோஷப்படுத்தி கொள்வதனாலேயும் கொஞ்சம் மனசு அப்படியே டென்ஷனாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கட்சி எல்லாம் பார்க்குற வேலை எல்லா இடத்துலையும் கூட நமக்கு டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்குன்னு சில பேர் வருவாங்க. அது வந்து டைம் 4.5 இருக்கும், ஆனால் அங்கே இருக்கிறவங்க சொல்லுவான், பார் 5000 வருது பார் அப்படிம்பா. அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இருக்கிறார்கள். என்னை கேட்பாங்க, நீங்கள் ஏன் அரசியலில் வந்து பெருசாக வரலன்னு. நான் சொல்லுவேன், அரசியலில் நான் பெருசாக சாதிக்கலான்னு நான் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்பது சமூக சேவை செய்வதற்கு அங்கீகாரம் உள்ள ஒரு இடம், அதுக்கு மேலே எனக்கு ஒன்றுமே கிடையாது. நமக்கு அரசியலில் ஒரு அதிகாரம் வரும்போது அந்த சமூக சேவையை இன்னும் பெட்டராக பண்ணலாமே தவிர, அரசியல்லேருந்து நான் ஒரு பைசா கூட எடுக்கணும்னு ஆசைப்பட்டவன் கிடையாது. அதே போல் என் சொந்த பைசா ஒரு பைசாவை கூட அரசியலுக்காக நான் முதலீடாக போட மாட்டேன். இது என்னுடைய சுபாவம். அதனால தான் எந்த தலைவராக இருந்தாலும் என்கிட்ட ஒரு எனக்கு சரிக்கு சமமாக என்னை வச்சு பேசுவாங்க, உக்காத்தி வச்சு மரியாதை கொடுப்பாங்க. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞர் கருணாநிதியாக இருந்தாலும் சரி, நரேந்திர மோடியாக இருந்தாலும் சரி, ராகுல் காந்தியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும். ஏனென்றால் எல்லாருக்குமே அந்த ஒருத்தரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கும். என்னை பற்றி கூட வெளியில் இருக்கிற இமேஜ் வேறு மாதிரி இருக்கலாம், ஆனால் என்னோட ஒரு 1/2 மணி நேரம் ஒருத்தர் பேசினா, சார் உங்களை பற்றி நான் தப்பாக நினச்சிட்டேன் சார், என்ன இப்படி இருக்கீங்க நீங்கள் அப்படி பாருங்க, ஏன் நான் இப்படி இருக்கக்கூடாதான், இல்லை இல்லை சார், நீங்கள் இருக்கிறதுக்கும் உங்களை பற்றி பேசுகிறதுக்கும் ஏகப்பட்ட பற்றி, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எல்லோரும் வீட்டை கதவை தட்டி நீங்கள் கேள்விப்படுத்தலாம் நம்பாதீங்க பொய் அப்படின்னு நான் சொல்ல முடியும்?
அவசியமே இல்லை. நான் அரசியலாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, பொது வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, இந்த பிஏ வச்சுக்கிறது அல்ல கையை வச்சுக்கிறது அதெல்லாம் கிடையாது. நேருக்கு நேர் என் மனதில் பட்டதை சொல்லுவேன். என்ன ஒருத்தன் திட்டானா நான் அவனை திட்டினமா ஃபோன் பண்ணி நான் பதிலுக்கு திட்டுவேனே தவிர, இந்த கூலிக்கு ஆளுங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணுற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. ஏய், என்னை பற்றி சொல்லிட்டான்டா, போடா 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 போங்கடா அடிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு அந்த கூலிப்படை அனுப்புகிற அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு என்றைக்குமே கிடையாது. காரணம் என்னென்னா, சில விஷயங்கள் நம்ம லைஃப்பில் ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் நம்ம கூலிப்படி வச்சுக்க முடியுமா? என்னத்துக்கு? ஏன் கடைசியில் அந்த மாதிரி அடியாட்களால் கொல்லப்பட்டவர்கள் தான் அதிகம். அதுக்காக நான் சொல்கிறேன், ரொம்ப அடுத்த இந்த அடிக்கிறதுக்கு உதைக்கிறதுக்கு 10 ரூபா கொடுத்தா நீ போய் அடினா ஒருத்தன் அடிப்பான், அவன் 5 ரூபா கொடுத்தா அவன் வந்து ஒன்று அடிக்க மாட்டானா? அதுக்கு மாதிரி அவனுக்கு 25 பேர் கிடைக்காதா? நன்மையும் தீமையும் பிறர் தர வாரா, இதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அரசியலில் நீண்ட நாள் இருக்கலாம். ஆனால் நான் தான் அப்படின்னு அகந்தையாக கத்தினா எங்கேயும் புசுக்குன்னு போயிடும். நமக்கு டெல்லியில் ஹெட் ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்போது ஹெட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க தான் முதலாளி. தஞ்சாவூர், கும்பகோணம் இங்கெல்லாம் பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குன்னா அந்த பிரான்ச் ஆஃபீஸில் இருக்கிறவ பிரான்ச் மேனேஜர், அவ்வளோதான். அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. அதை வந்து நான் தான் தெரியுமா, நான் தஞ்சாவூருக்கு நான் தான் முதலாளி அப்படின்னா லூசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என்னன்னா, சில சமயம் ஒரு சேரில் உட்கார்றதுக்கு முன்னாடி நம்மை நாம் அதுக்கு தகுதியானவனாக மாற்றிக்கொள்ள வேண்டும். எல்லாரும் தகுதியோடு வந்து உட்கார போகிறதில்லை, ஆனால் உட்கார வாய்ப்பு கிடைத்த பிறகு அந்த தகுதியாக மாற்றிக்கொள்ள தவறிவிட்டால் அந்த சேர் உங்களை அந்த இடத்துலேருந்து தூக்கி எரிஞ்சிடும். இதுதான் யதார்த்தமான ஒரு விஷயம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, அரசியலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆள் இழுப்பு வேலை நடக்குது. இங்கேருந்து 4 பேர் இழுக்கிறாங்க, அங்கேருந்து 6 பேர் இழுக்கிறாங்க, அங்கேருந்து பண்ணுறாங்க, இங்கே இவங்க திட்டுறாங்க, அவங்க திட்டுறாங்க. எனக்கு இது வந்து காரணம் என்னென்னா, முன்னெல்லாம் விசுவாசம்னு ஒன்று இருந்தது. என் முதலாளி உப்பத்துன்னு வளர்ந்தவங்க தான் அப்படிம்பாங்க, அந்த மாதிரி இருந்தது. இப்போ விசுவாசம் போயிடுச்சு, விசுவாசமே கிடையாது, லாயல்ட்டி கிடையாது. அதுக்கு பதில் ஆனஸ்டி இருக்கா? ஆனஸ்டியும் கிடையாது. அதாவது நான் வந்து எனக்கு லாயல்ட்டி இல்லைல்ல, நான் ஆனஸ்டி மட்டும்தான் பார்க்குறேன். நான் யாருக்கும் விசுவாசியாக இருப்ப விருப்பப்படவே மாட்டேன். அப்போ ஒரு திருடன்கிட்ட வேலை பார்த்தா நானும் ஒரு சின்ன திருடனாக தானே இருக்கணும், எனக்கு அது அவசியம் இல்லை. ஆனால் நான் நேர்மையானவனாக இருந்தால், திருடங்கிட்ட இருந்தால் கூட, இதை பார், நீ தான் இவ்வளோ திருடனே, இவ்வளோ லாபம், இதான் கணக்கு, இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வந்துடுவேன். நான் நேர்மையானவனாக இருப்பேன், நான் திருட மாட்டேன். அதுதான் நமக்கு என்றைக்குமே சிறப்பாக இருக்கும். விசுவாசி விசுவாசிங்கிறதெல்லாம் ஒரு, எனக்கு தெரிஞ்சது ஒரு அரசியலில் கெட்ட வார்த்தை. அரசியல்லையோ பொது வாழ்க்கையிலையோ எப்படி வேணும் வச்சுக்கலாம். எதுக்கு விசுவாசி? அதெல்லாம் இப்போ நம்மளே ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறோம், இல்லை வேலை கொடுக்குறோம், 25 வருஷம் அவன் விசுவாசம் எதுக்கு இருக்கணும்? அவன் வேலை பார்க்குறான், நம்ம பணம் கொடுக்கணும், அவ்வளோதானே. இல்லை நம்ம பணம் கொடுக்கணும், அவன் வேலை பார்க்குறான், முடிஞ்சு போச்சு. இதில் எனக்கு விசுவாசம், நாம் இப்படி போகும்போது வரும்போதில் எது நிற்கணும், இப்படிங்கணும், இப்படி என்ன என்னத்துக்கு இது? நீ என்ன, உனக்கு என்ன கொம்பாக முளைச்சிருக்கு? நீ சம்பளம் கொடுக்கறதுனால பெரிய ஆள் ஆகிடுவியா? இல்லை எனக்கு என்ன என்னோடய பெரிய பெரிய ஆள்னு நினச்சிக்கிறதுனால பெரிய ஆள் ஆகிட முடியுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. எதற்காக நான் இதை சொல்கிறேன்னா, சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லலாம். காலையில் ஒரு தடவை, ஒரு நாளைக்கு மோடி அவர்கள் குஜராத் முதல்வராக இருக்கும்போது அவருக்கு பர்த்டே விஷஸ் சொல்கிறதுக்கு ஃபோன் பண்ணுறேன். கடத்தால 9:30 மணிக்கு அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் ஃபோன் எடுத்து, நான் லேண்ட்லைன் தான் பண்ணேன், லேண்ட்லைன் ஃபோன் பண்ணுறேன். ஒரு சிஎம் வந்து, அவங்க சிஎம்னு சொல்ல மாட்டாங்க, மோடிஜி. இங்கெல்லாம் தலைவர் அந்த இதெல்லாம் கிடையாதுங்க, மோடிஜி தான். மோடிஜி அசம்பிளியில் இருக்கார், இன்ஃபார்ம் பண்ணுறோம். நான் நினச்சேன் நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பார்த்தவங்க தானே, சரி போ அப்படி விட்டால். சாயங்காலம் 7 மணிக்கு என் ஃபோன், என்னுடைய செல்ஃபோன் அடிக்குது, சேகர்ஜி மோடி ஹியர், இதான் வாய்ஸ். ஒரு நிமிஷம் இருக்க, அண்ணன் பேசுகிறாரு, அதெல்லாம் கிடையாது. அதனால தான் இன்றைக்கி அவ்வளோ உயரம் இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரியான பிஹேவியர் இருக்கிறவங்க லைஃப்பில் லாங் ஸ்டாண்டிங் இருப்பாங்க. அதை விட முக்கியமான விஷயம்,
நம்மை விட வயதில் பெரியவர்களுக்கு என்றைக்கு மரியாதை கொடுக்க தவறுகிறோமோ அன்னைக்கு வாழ்க்கையில் கீழே விட ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிறத காலம் உணர்த்தும் இல்லையா. நீ கீழே விழுந்ததுக்கு காரணம் யாரையும் மதிக்கலை அப்படிங்கிறது தான். இதுதான் என்னமோ பேசணும்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு டாப்பிக்கும் பேசும்போது இதை நான் எதையுமே பிளான் பண்ணிக்கிறது இல்லை. நான் இன்னும் உங்களோட பேசும்போது நேரம் நீங்கள் இருக்கீங்கிற அந்த ஒரு ஃபீலில் தான் நான் பேசுகிறேன். சில சமயம் என் கருத்துக்களோடு நீங்கள் ஒத்து போகலாம், இல்லை டிஃபர் ஆகலாம். அதுக்காக நான் என் கருத்தை மாற்றிக்க போகிறது கிடையாது. அந்த இதுக்காக ஏன் ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நான் சொன்னது தப்புன்னா என்கிட்ட பேசலாம், நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணலாம், நீங்கள் இல்லை நீங்கள் என்னை கன்வின்ஸ் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகேயா, ஜோக்ஸ் பார்க்கலாமா? அதாவது எனக்கு போர் ஓலை வந்து ரொம்ப நாளாயிடுச்சு அமைச்சரே. இருக்கட்டங்க, அதுக்காக பதுங்கு குழி வாடகைக்கு விடப்படும்னு நீங்கள் ஆன்லைனில் விளம்பரம்லாம் கொடுக்குறது கொஞ்சம் ஓவராக இல்லையா ராஜா அப்படின்றாரு விசி கிருஷ்ணரத்னம் எழுந்தது. ஏப்பா வண்டியை நிறுத்தி ஊத சொல்கிறீங்களே, நீங்கள் என்ன மஃப்டியில் இருக்கிற போலீஸ்காரர? இல்லைங்க, நீங்கள் தண்ணி அடிக்கலன்னு தெரிஞ்சா லிஃப்ட்டு கேட்டுக்கிட்டு அண்ணா நகர் வரைக்கும் போகலாம் தான் அப்படின்றாரு. இது என்னது அதிரை யூசுஃப். காணாமல் போன உங்கள் கார் எப்படி கிடச்சிது? இந்த மழை தண்ணீரில் தாரெல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சு இல்லை, அப்புறம் பார்த்தா அதுக்கு கீழே தான் என் கார் இருக்குது அப்படின்னாரு அஜித். அந்த அளவுக்கு ரோடு போட்டிருக்காங்க, ரோடு மேலே ரோடு மேலே ரோடு போட்டு குள்ளே இருக்கிற காரையே மூட்டாங்கன்னு நினைக்கிறேன். கையில் வாளுடன் மன்னர் ஆவேசமாக உள்ள ஒரு படம் இன்விடேஷனில் இருக்கேன். என்ன இன்விடேஷன்? பதுங்கு குழி திறப்பு விழா அழைப்பிதழ். கண்டிப்பாக வந்துருங்க. இதை எழுந்தது ஆ மாடக்கன். இதுதாங்க இந்த மாதிரி சந்தோஷமான சில விஷயங்களை ரசிச்சுட்டு போனாலே நமக்கு லைஃப் நன்றாக இருக்கும். மகாபெரியவரை பற்றி, மகாபெரியவர் தஞ்சாவூரில் முகாம் இருக்கார். அந்த சுவாசினி பூஜைன்னு ஒன்று பண்ணுவாங்க, பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அன்றைக்கி சுவாசினி பூஜை பண்ணுறதுக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய நிறையா பெண்கள் எல்லோரும் நிறைய பேர் வந்திருக்காங்க. பூஜை முடிஞ்சு எல்லாருக்கும் ஒரு தங்க காசு கொடுக்குறார். பிரசாதத்தோட மகாபெரியவர் கொடுத்துட்ருக்கார், எல்லோரும் வந்து வாங்கிட்டுருக்காங்க. ஒரு அதில் அந்த பூஜையில் கலந்துக்கிட்ட ஒரு பெண், சுமார் ஒரு 20-22 வயசுக்கு மேலே இருக்கும் அந்த பெண் வராங்க. எல்லாருமே அந்த நம்ம புடவை தலைப்பை அப்படி ஏந்தி அந்த பிரசாதத்தை வாங்கிப்பாங்க. அது மாதிரி வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு போயிட்டு அந்த பிரசாதத்தை கண்ணில் ஒத்திக்கும் போது பார்க்குறா ஷாக் ஆகிட்டார். என்னது, எல்லாருக்கும் ஒரு தங்க காசு கொடுக்குறேன்னு சொன்னார், இது நம்மக்கிட்ட 2 தங்க காசு வந்துடுச்சு, ஐயோ இது என்னது இது அப்படின்னோடனே திரும்பி பார்க்குறேன், யாருமே அதை இந்த பொண்ணை பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு கிடச்ச தங்க காசை ஒத்திக்கிட்டு எப்படி ஜாக்கிரதையாக வைக்கலாம், பரிசல் வைக்கலாம், இதை ஜாக்கிரதையாக நம்ம இதில் போட்டு செயினில் போத்துக்கணும், இல்லை பூஜை ரூமில் வைக்கணும், அப்படியெல்லாம் திங்கிங்கில் இருக்கும்போது யோசிச்சு பார்க்குறா கியூ நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே சுற்றி வந்து மகாபரிவரியே பார்த்துட்டு மறுபடியும் கியூவில் வரா. கியூவில் வந்தோடனே என்னம்மா அப்படிங்கிறார். அப்படின்னு இல்லை பெரியவா, அது எல்லாருக்கும் ஒரு காசு கொடுத்து தங்க காசு. ஆமாம், உனக்கு வரலையா அப்படின்னார். இல்லை பெரியவா, எனக்கு 2 காசாக வந்துடுது அதான் அப்படின்னு கொடுக்க போகிறார். வச்சுக்கோ, வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ, ஏன் வச்சுக்கோ நல்லபடியார். அப்படின்னா அவளுக்கு ஷாக். அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது அவளுக்கும் அவள் கணவனுக்கும் மட்டும்தான் தெரியும். இன்னும் 2 மாதம்தான் ஆயிருக்கு, வீட்லேயே கூட இன்னும் இன்ஃபார்ம் பண்ணலை. அந்த மாதிரி ஒரு சூழலில் சொன்னோன்னு ஆச்சரியமாக போச்சு. அப்படியே சாஷ்டாகமாக கண்ணில் தண்ணீரோட நமஸ்காரம் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணு பெரியவா, நல்லபடியாக நல்லபடியாக பிறப்பா அப்படின்னா, பிறப்பான்னு சொல்லலை, பிறப்பாள்னு சொல்லலை, நல்லபடியாக பிறப்பா அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்ட்டு வீட்டுக்கு போகிறேன். கரெக்டாக 10வது மாதம் 2 குழந்தை, 2 குழந்தை பிறக்கு. அந்த குழந்தைய அப்போ தான் நினச்சா, உனக்கு 2 குழந்தை, ஆளுக்கு ஒரு காசு வச்சுக்கோ அப்படின்னு மகாபெரியவர் கொடுத்ததா நினச்சி மறுபடியும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினா குழந்தைகளை அழைச்சிட்டு வந்து. எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம வாழ்க்கையில் வந்து ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை ஆசீர்வாதம் வாங்க முடியலைன்னா சாபம் மட்டும் வாங்காமல் இருக்கும்.
அதுதான் நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அதைத்தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். இதை கேட்குற பார்க்குற எல்லாருக்குமே மகாபெரியவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகே, யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா 9841023545 கூப்பிடுங்க. அப்புறம் ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணணும், என்ன டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னாக்க நீங்கள் mylapoorMLA@gmail.com mylapoorMLA@gmail.com அதுக்கு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புவேன். ஓகேயா, மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.